ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, வாரன் பஃபட் வந்து அவருக்கு 11 வயசு ஆகும்போது லைப்ரரியில் ஒரு புக்கை பார்த்தாரு. அதோட பேரு 1000 ways to make $1000. அது என்னவோ தெரியல, அந்த சின்ன வயசுலயே அவருக்கு அந்த புக்கை பார்க்கும்போது அதை எடுத்து படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. இதனால லைப்ரரியிலிருந்து அந்த புக்கை எடுத்து ரொம்ப சீக்கிரமாவே அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டாரு. அதில் மக்கள் அதிகமாக வந்துட்டு போகிற இடத்துல வெயிங் மிஷின் மாதிரி ஒரு மிஷினை வச்சோம்னா அதில் அவங்க காசு போட்டு யூஸ் பண்ண நமக்கு இன்கம் கிடைக்கும்னு ஒரு ஐடியா இருந்தது. இதை பார்த்த உடனே அவர் மைண்ட்லேயே கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை நாளில் ஒரு மிஷின் 2 மிஷின் ஆகும், 2 மிஷின் 4 மிஷின் ஆகும்னு படிச்சுட்டு கணக்கு மட்டும் போடாமல் இமீடியட்டாக ஆக்ஷனும் எடுத்தாரு. இந்த ஐடியாவை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்னு பார்த்து ஒரு பின்பால் மிஷினையும் வெயிங் மிஷினையும் வாங்கி ஒரு நாள் ரெண்ட் பேசிஸ்லேயோ இல்லை ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸில் சில சலூன் கடைகளில் பெர்மிஷன் வாங்கி அங்கே இந்த மிஷின்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. அந்த சலூன் கடையில் வந்து முடிவெட்ட வெயிட் பண்ணுறவங்க இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ண அவருக்கு பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபியூச்சரில் அதோட ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இதே மாதிரி நிறைய மிஷின்ஸை நிறைய சலூன் கடையில் போட ஆரம்பித்தாரு. சின்ன வயசுலேயே இந்த பிஸ்னஸ் மூலமாக அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வாரன் பஃபெட்டுக்கு ஏர்லி ஸ்டேஜில் இந்த புக் அதிகமாக ஹெல்ப் பண்ணதுனால அவர் 2008 இதை பற்றி எல்லாருக்கிட்டே சொல்லி அதை கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாரு. ஸோ இந்த புக்கில் இருந்து தான் இன்னைக்கு சில மணி மேக்கிங் மெத்தட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, மேக்கிங் திங்ஸ் டு செல். இவர் தான் பில்லி. இவர் வந்து ஷோ பிஸ்னஸில் இருக்காரு. அதாவது இவர் தியேட்டரில் ட்ராமாவில் நடித்து மற்ற மனுஷங்களை சிரிக்க வைக்கிறது தான் இவரோட வேலை. அவரோட இந்த கெரியரில் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டே வந்தார். ஆனால் திடீர்னு அவருக்கு டியூபர்குலோசிஸ் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் இவர்கிட்ட பணமே இல்லாததுனால இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பணம் இவர்கிட்ட கொடுத்து அமெரிக்காவில் நியூ ஹாம்ஷையரில் ஒயிட் மவுண்டன்ஸ்னு ஒரு இடத்துல, அதாவது சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்க இடத்துல இவருக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்து அங்கே ரெஸ்ட் எடுத்து ரெக்கவராக ஹெல்ப் பண்ணாங்க. அவர் 2 வருஷம் அங்கேயே இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப சிட்டிக்கு வந்து ஒரு 6 மாதம் தியேட்டரில் நடிக்க ஆரம்பித்தாரு. இந்த 2 வருஷம் இந்த ஒயிட் மவுண்டன்ஸில் அவர் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறப்ப எல்லாரும் சிட்டியில் வந்து பொல்யூஷனோட இருக்காங்க. இந்த ஒயிட் மவுண்டன்ஸில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பைன் ட்ரீயோட ஸ்மெல்ல சிட்டியில் இருக்க மக்களுக்கும் கொண்டு போகணும்னு அவர் நினச்சாரு. அப்புறம் இது மூலமாக ஒரு பிஸ்னஸை ரெடி பண்ணி இந்த தியேட்டர் ஜாப்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சாரு. இந்த 2 ஐடியாவுக்கும் என்ன ப்ராடக்டை ரெடி பண்ணலான்னு அவர் யோசிக்கிறப்ப சோப்பு தான் நமக்கு இருக்கிற ஐடியாவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும்னு முடிவெடுத்தாரு. ஸோ இந்த பைன் நீடில்ஸில் இருக்க ஸ்மெல்ல ஒரு சோப்புக்குள்ளே ஹோல்டு பண்ணுற அளவுக்கு நிறைய ஃபார்முலாஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசியில் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு. ஃபார்முலாவை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா சோப்பை பல்க் குவாண்டிட்டியில ரெடி பண்ண ஒரு ஆளை கண்டுபிடிச்சாரு. அவரோட ஃபேக்டரியில அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அவரை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. இப்போ சோப் ரெடி ஆயிடுச்சு, ஆனா இந்த சோப்பை அவர் தான் வித்தாகணும். ஸ்டார்டிங்ல அவர் சேல்ஸ் பண்ண கஷ்டப்பட்டாரு. அவரை சுத்தி இருந்தவங்களும் ஒரு காமெடியன் போய் சேல்ஸ் மேன் ஆயிட்டான் பாருன்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் யோசிச்சு ரியலைஸ் பண்ணி பாக்குறப்ப வாழ்க்கை ஃபுல்லா அவர் சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேஜ்ல போய் நின்னு அவரோட ஜோக்ஸ் மூலமா அவரை அந்த ஆடியன்ஸ்க்கு செல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதே டாக்டிக்ஸை வீடு வீடா போய் அவரோட சோப்பை செல் பண்றதுக்கும் யூஸ் பண்ணி அதில் சக்சஸ்ஃபுல்லாக மாறினாரு. டெய்லி காலையில அவர் பாக்கெட்ல சோப்போட சாம்பிள்ஸை எடுத்துக்கிட்டு அதை வாங்கக்கூடிய பொட்டன்ஷியல் கடைக்காரங்க கிட்ட போய் அவரோட சோப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் இந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் இவரோட சோப்பு இருக்குன்னே தெரியாது. விற்காத சோப்பை எங்க கடையில வாங்கி வச்சு நாங்க என்ன பண்றதுன்னு அதை வாங்கிக்காம இருந்தாங்க. பேரே தெரியாத சோப்பை எப்படி வாங்குறதுன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கும் அந்த அளவுக்கு பணம் இல்லை. ஆனா இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது. ஏன் நம்ம ஹோட்டல்ஸில் போய் நம்மளோட சோப்பை செல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாரு. ஏன்னா இவர் ஷோ பிஸ்னஸில் இருக்கிறதுனால அடிக்கடிக்கு கண்ட்ரியில் இருக்க நிறைய ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுவார். இப்படி ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணுறதுனால அங்கே இருக்கிற ஹோட்டல் மேனேஜர்ஸ் இவரோட ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி அவரோட சோப்பை அவங்களோட ஹோட்டலில் வர கெஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டார். இதுலேயும் மெஜாரிட்டி எல்லாருமே என்னப்பா நீ காமெடியன் தானே சோப்பெல்லாம் விற்கிறேன்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஃபைனலாக ஒரு ஹோட்டலில் அவருக்கு ஆர்டர் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி அந்த ஹோட்டல்ஸில் அவர் அந்த சோப்பை டெலிவர் பண்ணுறப்ப அந்த சோப்போட கவர்லேயே கஸ்டமர்ஸ் இவரோட அட்ரஸுக்கு ஃபீட்பேக்கை எழுதுற மாதிரியோ இல்லை இன்னும் அட்ரஸை பிளேஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவரை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜோட சென்ட் பண்ணார். இதனால் அவரோட சோப்பை பிடிச்ச கஸ்டமர்ஸ்லாம் அவரை ஈஸியாக திரும்ப ரீச் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே அவரோட பிஸ்னஸ் டெவலப் ஆகி அவர் கொஞ்சம் ஃபேமஸான சோப் மேனுஃபேக்சரராக மாறிட்டார். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பொருளை செஞ்சு அது மூலமாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டே டு டே லைஃப்பில் நடக்கிற இவெண்ட்ஸை கவனிச்சுட்டே இருங்க. லைஃப்பில் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் பர்சனலாக உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சே உங்களால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் மூலமாக உங்களோட ஃபஸ்ட்டு $1000 சம்பாதிக்க முடியும். நம்பர் 2, இன்வென்ட் திங்ஸ் அண்ட் பேட்டன்ட் இட். ஆத்தரை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிப்புகள் மூலமாக, அதாவது இன்வென்ஷன்ஸ் மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெஸ்ட்டு வே என்னென்னா
ஆல்ரெடி பேட்டண்டான இன்வென்ஷன்ஸை இல்லை ஆல்ரெடி டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற இன்வென்ஷன்ஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்மளால் ஈஸியாக பேட்டன்ட் வாங்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் வீட்டில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களை பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்து இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்பான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக ஆல்ரெடி பேட்டண்ட்டான விஷயத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்க காம்படிஷனை விட அவங்க தான் பெட்டர்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறதுனால நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை உண்மையிலே கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் பேட்டண்ட்டை வாங்கிக்க ரெடியாக இருப்பாங்க. இல்லை உங்கள் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சேல்ஸில் ராயல்ட்டி கொடுக்கவும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் படித்த விஷயங்களுக்கு ரெலவெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை ப்ரூவ் பண்ணுறது மூலமாக உங்களோட $1,000 ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் கிரியேட் பண்ண இன்வென்ஷன் இல்லை பேட்டன்ட் வந்து உண்மையிலே வேலியபிளாக இருந்தால் $1,000 என்ன, அந்த ப்ராடக்ட் செல் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஏர்ன் பண்ண பணத்தை நீங்கள் ரீஇன்வெஸ்ட்டும் பண்ணலாம், இல்லை நிறைய அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை க்ரோவும் பண்ணலாம். ஸோ உங்கள் பணத்தை பேசிவாக க்ரோ பண்ண நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுற நேரத்தில் நம்ம ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ண நிறைய டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணோம். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு நினச்சோன்னா நம்ம பாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம அக்ரெசிவ் இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் எதிர்பார்த்தோன்னா மாடர்ன் டே அசட்ஸான கிரிப்டோஸில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுல ஒரு சின்ன பர்சன்ட்டை அலோகேட் பண்ணலாம். கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஒரு நாள் பார்த்தா -10%, இன்னொரு நாள் பார்த்தா +10%, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக வாலட்டைலாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கிரிப்டோஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டடாக இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பில் உங்கள் யூஸ்வல் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுற நேரத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை தான் இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்பான்சர்ஸ் முத்ரெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கிரிப்டோஸை பற்றி எனக்கு ரிசர்ச் பண்ணலாம் தெரியல, அதில் என்னால் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிரிப்டோஸில் யோசித்து அனலைஸ் பண்ணி இந்த கஷ்டமான டிசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக மாற்றுற மாதிரி இவங்க காயின் செட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு ஃபண்டை ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இவங்க ஒரு ஐடியா இல்லை தீம் பேசிஸில் கிரிப்டோஸில் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை கிரியேட் பண்ணி நம்ம ஈஸியாக 2 கிளிக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க பிளாட்ஃபார்மை ஆல்ரெடி 2 lakh+ கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 24/7 கஸ்டமர் சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள் பேன் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து ஒரு சிம்பிள் KYC ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இவங்களோட பைனான்ஸ் பவர்ட் வாலெட் மூலமாக நீங்கள் இவங்க பிளாட்ஃபார்மில் உங்கள் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து முத்ரெக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணுற 1,000 மெம்பர்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $15 வந்து சைன் அப் போனஸாக உங்களோட முத்ரெக்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். கிரிப்டோஸில் ஸ்மார்ட்டாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3, ரேசிங் திங்ஸ் டு செல். உங்களுக்கு ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்க பிடிக்கும்னாலோ இல்லை ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸை வளர்க்க பிடிக்கும்னாலோ புக்கில் இருக்க இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா புக்கில் இருக்க இந்த சாப்டரில் எப்படி நிறைய பேருக்கு வந்து போல்ட்ரி ஃபிஷ்ஷு பெட்ஸ் அண்ட் பிளான்ஸ் வளர்க்குறது மூலமாக அவங்களோட $1,000 ஏர்ன் பண்ணாங்கன்னு புக்கில் இந்த செக்ஷனில் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த செக்ஷனில் மிஸ்ஸஸ் ஹரோல்டு கிளக்ஸ்டன் வந்து சிக்காகோவில் டாக்ஸ் வளர்க்குற பிஸ்னஸும் டாக்ஸை ப்ரீட் பண்ணுற பிஸ்னஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்டிகுலராக ரஷ்யன் உல்ஃபவுண்டுன்னு ஒரு டாக் வெரைட்டி இருக்குது, அதை மேனேஜ் பண்ணுறதுல தான் இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஹாபியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க கனடாவில் இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த ரஷ்யன் உல்ஃபவுண்ட்ஸை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அங்கேருந்து தான் டாக்ஸ் மேலே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. இருக்கிற டாக் ரிலேட்டட் மேகசின்ஸ் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி டாக்ஸை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. அந்த ரஷ்யன் உல்ஃபவுண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ரஷ்யன் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ டாக் ஷோஸ்லாம் நடக்கும் போது இவங்களோட ஒரே ஒரு டாகுக்கு $5,000 கொடுத்து வாங்கிட்டு போவாங்களாம். இந்த மாதிரி நீங்களும் டாக்ஸை வளர்க்க போறீங்கன்னா ஏதாவது ஒரு பிரீடை செலக்ட் பண்ணி அதோட எக்ஸ்பர்ட்டா மாறுறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது எப்படி வளர்க்கணும், என்னென்ன சாப்பாடு போடணும், எப்பப்ப வெட்டினரி டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா அது பெருசா வளர்ந்து இந்த மாதிரி டாக் ஷோஸ் கிட்ட கொண்டு போகும்போது உங்க டாக்ஸை ஹை பிரைஸ்க்கு விற்க முடியும்னு சொல்றாங்க. பர்டிகுலரா ஹண்டிங் டாக்ஸ் வந்து எப்பயுமே பாப்புலரா தான் இருக்குமா. சோ இன் கேஸ் நீங்க பெட் அனிமல்ஸ் வளர்க்கறதுல இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஜாபோட சேர்த்து பார்ட் டைம்ல டாக்ஸ் எப்படி வளர்க்கறது, அதை எப்படி பிரீட் பண்றதுன்றத கத்துக்கிறது ஒரு வேல்யூபிளான ஸ்கில்லா இருக்கும்னு இந்த புக்ல சொல்றாங்க. சிட்டில இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸ் வளர்க்கறது, ஃபிஷ் வளர்க்கறது, பேர்ட்ஸ் மாதிரி பெட் அனிமல்ஸ் வளர்க்கறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக இருக்கலாம்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வில்லேஜ் சைடில் அப்படி இருக்கீங்கன்னா போல்ட்ரி கேட்டில் அதாவது கோழி ஆடு ரேரான செடிங்க மூலிகைகள்லாம் வளர்த்து அதெல்லாம் மனுஷங்களோட கன்சம்ஷனுக்கு செல் பண்ணி அதையும் ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக மாற்றலாம்னு சொல்கிறாங்க.
எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதை பற்றி வேணாலும் கற்றுக்கிட்டு ஒரு அடிஷ்னல் இன்கம்மை உங்களால் பில்டு பண்ண முடியும். ஆனால் இந்த அடிஷ்னல் இன்கம்மை பில்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு சேல்ஸ் ஸ்கில் கண்டிப்பாக தேவைப்படும்னு இந்த புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா இந்த புக்கில் இருக்க எல்லா செக்ஷன்ஸ்லேயும் செல்லுன்ற வார்த்தை தான் காமனாக இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை செஞ்சாலும் அதை செல் பண்ணணும், நீங்கள் ஒரு சர்வீஸை கொடுத்தாலும் அந்த சர்வீஸை செல் பண்ண தெரியணும், நீங்கள் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்த்தாலும் இல்லை செடிங்களை வளர்த்தாலும் அதையும் நீங்கள் கடைசியில் செல் தான் பண்ணி ஆகணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி சேல்ஸுன்ற இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில் இவ்வளோ வேல்யூபிளாக இருக்கிறதுனால ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரீசெண்டாக நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆப்பில் பில்டிங் எ ஸ்டோரி பிராண்டுன்ற புக்கோட கம்ப்ளீட் ஆடியோ அண்ட் வீடியோ வெர்ஷனை நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம். உண்மையிலே உங்கள் பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒரு பிராண்டை எப்படி பில்டு பண்ணுறதுன்னு அந்த புக் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த புக் அவ்வளோ வேல்யூபிளாக இருந்ததுனால அதை கம்ப்ளீட்டாக சம்மரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour 10 minutes வெர்ஷனை நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்கணுனாலோ இல்லை ஆடியோ புக்கை லிசன் பண்ணணுனாலோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நம்ம ஆப்பில் அந்த புக் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி ஆஃப் மணி, த அல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகாந்த்னு இந்த மாதிரி மணி அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் புக்ஸை கூட கம்ப்ளீட்டாக சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப் மூலமாக அதோட ஃபுல் ஆடியோ புக் அண்ட் வீடியோ வெர்ஷனை நீங்கள் தமிழில் கேட்கவும் பார்க்கவும் முடியும். உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்மளோட ஆப் ஒரு வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இருக்க அதர் பிஸ்னஸ் அண்ட் மணி ரிலேட்டட் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.